கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு. சென்னையோட அடையாளமாக இருக்கிற இந்த கோயம்பேடில் எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்குது. அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது. பரட்டத்தில் சோப்பு சட்டை கூலின்னு அவங்க அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராத்திரியில் மூட்டை தூக்குறது, பகலில் படுத்து தூங்குறதுன்னு மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாத இவங்கள ஒரு நாலு பேரை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த கோழிச்சோடா. நீதாங்கிறதுக்கு ஆதாரம் கண்ணாடி படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி வெள்ளக்காரி போல தேகம் என்ன மினுக்குது ஒரு தண்ணி லாரி போல வந்து என்ன இடிக்குது சட்டையெல்லாம் பல பலனு தான் இருக்குது அதுல அச்சடிச்ச வாசகம் தான் என்ன மனசை திருடவே வந்த கள்ளன் தானடி என்ன பயமுறுத்தும் கோப்ப எனக்கு வில்லன் தானடி என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு இல்ல என்ன நடக்குங்க மார்க்கெட் மேல ஸ்கூல் இருக்குல்ல அந்த ரோட டெலிபோன் கரங்க தோண்டி போட்டாங்க அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க கனெக்ஷன் கொடுத்தாங்களா அதனாலதான் பண்ணி குட்டி எல்லாம் பவுடர் பூசிக்கோ சித்தி வரா உன்னை பார்த்து பயந்து போது உட்காரியா வாயா சிங்கடா என்ன சம்பந்தம் போலீஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வரப்பாணிக்க என்னடா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா அடுத்து இவனுக்காங்க மருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான் சொல்லக்கூடாது என்ன மந்திரவாதி ஏ வா புள்ளி இவனை பத்தியா பேட்டா வாங்க கோட்டா சீனிவாசம் மாதிரியே இப்ப அப்படியே முறப்பாம் பாரு இப்ப பல்ல கடிப்பாம் பாரு அப்படிலாம் லுக் கூடப்படாது ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க எங்களுக்காக சொல்லி ஆள் இருக்காங்க உனக்கு தாண்டா யாருமே இல்ல மச்சி நீ ஒரு ஆளா சரி பண்றா ஏன் சும்மா இருக்க எனக்கு யாருனாலும் ஓகேப்பா இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அப்ப நான் எதுல ஒண்ணு புடிச்சிருவான் ஆடு மாடு நிறுத்திரியா செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு மந்திராஜ் வட்டமா போக விடுவான்ல ஏ ஆமால நீ வட்டமா போக விடு டே மச்சி அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத்த ஐடியா நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உனக்கு என்ன அர்த்தம் வேணாண்டா இந்த தூரம் பகவலாண்டா முடியாது மலையேறு கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி நான்
கோணி மூட்ட தூக்குறவன் ஆனா என்னடி அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழ்த்தி கொடுப்பண்டி நீ இப்ப சொல்லு நூறு பேரை சொல்லி அடிப்பண்டி ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஹலோ 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 இவன் குட்டிமணி இவன் பேரு சித்த சின்னப்பதாஸ் ஹலோ ஹலோ அவர் புள்ளிங்க ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம் ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு சரி எவ்வளவு நாள்டா இருக்கும் ஒரு மூணு மாசம் இருக்குண்டா ஆமாங்க ஒரு மூணு மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஹலோ 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 மேடம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் சொல்றத கேளுங்களேன் நீங்க எல்லாம் மனசுடைஞ்சு போயிடுவாருங்க ப்ளீஸுங்க ஒரு செடி ஒரு ஃப்ளவர் குழப்பி விட்டுட்டாலே பசங்க அதனால இவ்ளோ உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம் ஐயோ என்ன மச்சி ரியாக்ஷன் சரியில்லையே ஐடியா செம இல்ல எடா பார்த்ததுல நீ என்ன சூப்பர் ஃபியர் கரெக்ட் பண்ணது என்னல ஏட்டிட்டு மட்டும் பாக்குறியா ஏட்டி வேடா அட்டி மட்டரா நான் பத்தாதே கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுக்கணும் சரி ஒரு 5 ரூபாய் குடுறா காசு கொடுத்துட்டு கார்டு வாங்கி வரேன் பா டேய் வேணா குடுடா டேய் குடுடா டேய் வேணா டேய் சாரிடா என்னடா துப்பிடா மாமா ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க சின்ன பசங்க விடுறா போடா தண்ணிடுறா ஏ தம்பி இங்க வா இந்த முருகன் கடையில் போய் அரைப்பாயிட்டு சிகரெட் வாங்கிட்டு வா அப்போ மார்க்கெட்டில் எல்லா சோர்லையும் இதே மாதிரி படவரைய சொல்லிடுவோம் ஆ கரெக்ட் தான் எவனும் எச்சு துப்ப மாட்டான் யூரின் போக மாட்டான் மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கு அதுக்காம மூணு சாமி வரங்கங்க அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் வேலை செய்றவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் என்னடா நல்ல ஐடியா ஸ்கிப் எங்கே பிரிஞ்சதுனால நம்ம தப்பிச்சோம்டா நோ சட்னி கெட்டு போச்சு நோ ஏய் சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்டா குடுக்குறீங்க வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லமா மார்க்கெட் பசங்களை எலப்பட கூடாதுன்னு உன்ட எத்தனை முறைடா சொல்றது நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்ல சட்னி கெட்டு போச்சுன்னு கிட்ட இவன் என்ன இங்க வர்றா புள்ளி இங்க பாரு ஓ மாமா வாட் யூ கோனா சே ஆ ஏடிஎம் ஏன்டா இது ஓங்கல்ல மட்டும் மடுது தெரியலடா உன்னை தேடியே டேய் மச்சி தேவல வருது ஹே ஏ கேது கோ ஹாய் ஓ மாமா வாட் யூ கோனா சே யாரக்டா ஏடிஎம் ஓ மாமா மச்சி வா ஹலோ 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 எப்படி இருக்கீங்க? எங்கங்க? காதல் தோல்வியில நைட் ஃபுல்லா அவனும் தூங்கல, எங்களையும் தூங்கல. ஆமாங்க, இப்படிதாங்க. யார பார்த்தாலும் எது கேட்டாலும் எரிந்து எரிந்து உளறாங்க. தேங்க்ஸ் ரா. அவர சொல்லி தப்பி இல்லங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ண ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோனு சொன்னான். அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுனு எனக்கு புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசான ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் சரி வராதுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே கைய குடுங்க ஹலோ 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 அப்ப எங்க புள்ளியோட காதலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை நம்ம பிளான் வேலை செய்யதா ஓகே சூப்பர் ஆமா என்ன இப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க எப்படி போது ஐயோ சூப்பர் சூப்பர் இன்னொரு தடவை I am Mr. Okay, Mr. Mantravadi. இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா சொல்லுங்க என்ன சொல்லுங்க நான் ஓபனிங்ல சொல்லியாச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் நீங்க ட்ரூ லவ் தானே டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே ஏனா என்னைக்கு அநியாயத்துக்கு தொடப்ப மாட்டா இந்த வான்மதி என்ன இப்படிண்டீங்க அந்த ஒரிஜினல் ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க அப்படினா ஓகேங்க நான் ஹெல்ப் பண்றேன் நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க ஓகே நான் கிளம்பட்டா எங்க எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா ஆமாங்க சரி இன்னொரு டூ சொல்ல யார் என்ன டீடைல் சொல்லுங்க யார் திஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குனு ஒரு பார்வ பாப்பா பாருங்க தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும் நைட் ஃபுல்லா தூக்கமே வராதுங்க வாளே ஏனால அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க நல்ல மேட்சிங் அங்கேந்த பாப்பீங்க ஆமாங்க ஆமா ஐயோ எனக்கே சிரிப்பு வருது த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா என்னப்பா சொல்ற அவங்க பார்த்தது உங்களை இல்ல அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட் இது நம்ம கவனிக்கலையே இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது போங்க போய் மூட்டை தூக்கி பொளைக்கிற வழிய பாருங்க சைட் அடிக்குறாங்க சைட் அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுடா இந்த பொம்பளை புள்ளையில நம்பாதனு டேய் உனக்கு எதுரா அம்மா எல்லா அம்மாவும் அப்படி தான்டா சொல்வாங்க அந்த அளவுக்கு சிறப்பானவர் என்கேபி இல்ல ஆரம்பிச்சலாமா ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாம் அந்த என்கேபி அண்ணே நீங்களும் வாங்க என்னடா ப்ரோ இல்ல ஆமா இந்த தாலி தட்டு எடுத்து வாங்க இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்து பாருங்க அதோ அதோ அப்போதில இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுனா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம என்கேபி தான் வாங்க கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன் என்ன பத்தி பேசுனது போதுண்ணே ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க மார்க்க நாயடு நான் உண்மை தான சொல்றேன் வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கிறதுனால வாங்க பெருமாள் சார் ஆனாடு என்ன மார்க்கெட் பக்கம் அதோ அங்க நிக்கறாங்கல ஃபாரினர்ஸ் நேத்து நைட் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க சூட்கேஸ் அடிச்சிட்டாங்களா நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோகா ஒருத்தன் தான் அவன் இங்க தான் மூட்டை தூக்குறானா லோகா ஆமா யாரா நம்மட புசா அலெக்சாந்திரா இந்த கூட்டர் சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த சம்மு டிஸ்பியூட் என்னாச்சு 1 வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆயிடும் ஒத்துறானா பாருங்க இதானே நம்ம பேசுவோம் எடுத்தேடா ஓ சூப்பர் அவன் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா அதான் அந்த மாதிரி வேணும்னா கேட்கணும் எடுக்காத நீங்க இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு Thank you. Night, I'm going to come. Pong. Hello. You go to police station. I will come. Yeah, okay. Thanks. Loge. Function la enna thevan paaru. Enna inspector? Petti thana kettinga? Kadachiruchilla? Kootu poda. இந்த பிளான் கண்டிப்பா வர்க் அவுட் ஆகும் பாரு. ஹே என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வரங்களானு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல? போய் வளைச்சுக்கோ. ஆ சரி. ஹே யாமினி வரா ஃபோன் பண்ணுங்க. சின்ன மணி. பேசு. ஹலோ. ஹலோ என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்த நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க இந்த போனை என்ன பண்ணட்டும் நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் பரவாயில்ல நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப போன் பண்ணுங்க என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு அம்மா இல்ல போன் தான் இருக்கு நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா சொல்லுங்க நம்பர் சொல்லு என் போன் தான அவ பேசுறா டி ஆச்சி நம்பர் 99 26 25 86 15
ப்ரூஸ்லி. என்னலி? ப்ரூஸ்லிங்க? எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க. நானே வந்து வாங்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே. ஓகேங்க. ஷாப்பிங் போறது கலக்குற. டேய், நீ சொல்ற உன் கணக்கு. நான் 18 புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறேன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து காசு சேர்த்துன்னு கழுத மாதிரி கத்திக்கு இருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 11 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. வாங்க முடியல, போட்டாவது பாப்போம். ஒரு வாய வச்சு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி டாஸ் போட்டு நான் பெரிய ஆள என்ன சத்தியமா பாக்குற குப்புரணி விழுந்ததனா சத்தியமா ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன் வை சாத் கோடி பிளாக் என்னடா தெனிஷா தெரியறீங்க இன்னைக்கு மீட்டிங்ல அதிலாச்சி பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் அதுக்கு இன்னைக்கு மீட்டிங் சும்மா போனா கடன் குடுறாங்களா அதுக்கு தான் இந்த கெட்டப் ஆச்சி எங்களை கேட்டதா போன் கமிங் ஒண்ணும் வரலையடா போன் நம்பர் தான் கொடுத்திருக்காச்சி ஐ மந்திரவாதி நீயா பாடுறே இப்ப பாடுறே அவதார் குட்டி மாதிரி முழிக்கிற எவன் வீட்டு கொடியில காஞ்ச துணி இருந்தியே கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு half an hour-ல வந்துருவீங்களா? இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. பைக் எடுத்தா just half an hour. கார் கூட இருக்கு. ஐயோ கால் போட்டுறீங்க. டேய் இவா என்ன? அப்படியே போன் கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்கறீங்களா? எதுக்கு இந்த வேணடா பேசுங்க ஆச்சி. ஹலோ அம்மா, லோன் தரறதா தாமா? இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. என்னது சொல்லும் போது கேக்கறையே முன்னாடி கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேக்கறையே முன்னாடி. ஏண்டா இத்தனை வருஷமா ஆச்சு கூட இருக்கேன்றீங்க? யாமிய பாத்ததே இல்லையா? நிலாவும் சூரியன் மாதிரிதான். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க வேளாத்துக்கு இருப்போம். நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடப்பக்கிட்ட வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லியிருந்தா கூட நான் பிடிக்க மாட்டேன். சும்மா இருக்குடா, நானே ஆச்சு மூஞ்சில எப்படி முழிக்க நீ வச்சுட்டு இருக்கேன். இங்கண்ணா, ஏ இது எப்படி ஆர்டர் பண்ண? நீங்களாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பூரி கொண்டு வாங்கினா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ, என்ன கட்டாயிருச்சு? என்ன வினோதா? நான் கிளம்புறேன்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா அந்த வினோத்? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி போய் போடலடா. போடுற
யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு மாசம் அப்பா செலவு, ஒரு மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெள்ள காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்ன விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க நாலு ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத், அப்படினா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்றேன்னு சொன்னது சுத்த போய் தானே? இல்ல இல்ல, அது எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பாப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லங்க, அட்டுமேட்டே. சாரிங்க. நோ ப்ராப்ளங்க. இல்லை வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலைன்னா வருத்த பண்ணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமாக பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னு அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா, ரொம்ப கஷ்டமா போச்சுரா. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன், யாமினி உன்னோட கைட்டா இருக்கனாலயா? இல்ல இல்ல, உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். சித்தப்பா வான்மதி, பேர் பிரதமர் நல்லா இருக்குல்ல? எந்த செட்ல நீ தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? யோ மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டர். இந்திய பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். ரெண்டு நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டேன். கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் மூணு வேளை எப்ப சாப்பிடறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க அந்த தமிழ்நாடு வட்டமா புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களி எந்த பெருச்சாளுக்குன்னு கட்டினேன். மச்சி சூப்பரா. ஏ மக்கா, ஏடிஎம் என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்க நீ காட்டுல, பொண்ணு சொன்னா காதல்ல, தொங்குற நானந்தோடா ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்க நீ காட்டுல, பொண்ணு சொன்னா காதல, அம்மா தாறு மாறு தயிர் சோறு, காதல் ஒரு சூப்பர் ஸ்டாரு, எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. அம்மா மொத்தனா நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க, எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம் பாருங்க. சார் நம்ம பேர் புடிச்சு சொல்லிக்கலாம் சார். யார்ப்பா? காலையில பா சார், ஷேர் ஆட்டோ ஓட்டற பெட்டை அது பாருங்க, அங்க தான் இருக்கு. அப்ப ஏ ஏ இல்ல, உட்காருங்க சார். நான் கூப்பிடுறேன். 50 அடி ஏறறங்க தனபால். தனபால் மாத்து திறந்து வச்சிருக்கேன். அது ஏத்து சொன்னால நடக்க மாட்டியாடா. இவன் யாரு? ரிலீஸ் ஆவறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆவறான். நாம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா? சேஷன் வாசல்ல கூட்டு போ. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் போன் பண்ணிட்டா நீங்க யாரா? 4 பேர் புதுசா இருக்கீங்க. பேர் என்ன? என்னது புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா, உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமான்னீங்க, இப்ப சித்தப்பானா? ஏறாத சார். நிஜமலை என் பேர் சித்தப்பா தான் சார். டேய், உன் பேரை சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பாக்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேயேதான் சார் தங்கியிருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது?
இல்ல சார். இந்த மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டல் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நான் எப்படி எங்களெல்லாம் சிறுவ சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ சின்சியாரிட்டி இருக்கு கூட. யோ சார், யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரில, பேரும் தெரில. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தெரில சார். அனுப்பிச்சுடியா. எந்திரி எந்திரிக்கடா. ஏய் எந்திரியா. ஏடா தூங்குறவன எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்பனா யாரா? இல்லை இவர் உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி சொல்லிச்சா வாங்க, ஓடி போய் எல்லாம் வாங்க. ஏய் போங்கடா போங்கடான்ற. தலையில தேச்சுக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமா அது பயம் இருக்கா? சாப்பாட்டுல விசத்த வச்சுக்கொள்ளணும் தான் மா. சாப்பிட விடுமா அவங்கள? விசத்த வைக்கல, தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் லவ் வேற லவ். அது இந்த வயசுலே அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையாக வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாலு பேத்துல எவன்டா என் மருமவேன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, நாலு காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷே ஒரு லாரியிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சு. பத்து நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடிச்சிட்டாங்கன்னு என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குறத தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தாட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தாட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்டான். அனாதியா பிறந்தது ஓன் தப்பு இல்ல, ஆனா அனாதியா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னது நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். ரெண்டு மணிக்கு ராலி வருது, ஆறு மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும், இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுரா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேற என்ன வேலை தாண்டா இருக்கு? சிலு சிலுன்னு நெக்கிறிய சில்லறைய வாங்கிறிய, பல பலன்னு நெக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய. ஊத்தி வச்ச கிளாஸில் இடுப்பு ஆடுது, உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிரா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதா செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்குற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர். 100000 கொண்டா. ஒரு நாளைக்கு தான் போவாங்க. செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுனா அது 10 மணிக்கு கொடுத்தா ஓகே.
இப்ப மணி 10:20 ஆகுது அடுத்து மீட்டர் ஆன் ஆயிடுச்சு நீ எவ்வளவு வாங்கிண்டா ஒண்ணு நான் ஐடுவா பார்க்கணும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளாக போயிட்டு வந்தீங்க தலைவர் திருக்கு இருக்கு அவர் போயிட்டு வந்தாரு 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை போயிட்டு வாங்க ஐட சரி அங்கேயும் போயிட்டு வந்துறேன் அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோட் போடுற விஷயமா ஆமா பேசறோம்ல வாங்க ஆச்சி என்ன இவ்வளவு தூரம் ஏய் அந்த சேர் எடுத்து போடா வேணாம் வேணாம் ஏய் சீக்கிரம் எடுத்து போடா வேணாம் தம்பி கேருங்க ஆச்சி சேரலாம் எதுக்கு அதான் வந்திருக்கீங்க பரவாயில்லை உட்காருங்க பரவாயில்லையா இருக்கட்டும் சரி ஆச்சி சொல்லுங்க இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பாத்துர்க்கேன் அவங்க சம்பாதிக்கிறதே வாய்க்கும் வயிருக்குமே சரியா போயிருது ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழச்சுக்குவாங்க ஆ சரிதாச்சி நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதா லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏண்டா பசங்களா என்னடா படிச்சிருக்கீங்க அடிப்பலாம் ஆச்சி ஏண்டா சுந்து ப்ளஸ் 2வா இல்லையா நான் இரண்டாவது படிச்சிருக்கேன் அத சொல்றேன் இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன்தான் போல் இருக்கு சரியாச்சி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றத பாக்குறேன் ஏல வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானே இப்படி உட்கார்ந்திருக்கீங்க மைக் செட் சீரியல் கடை போடலாமாச்சி ஆடி மாசம் கூளுதது சபரிமலை சீசன் கட்சி மீட்டிங் செம்ம பிஸியா இருக்கும் நீ சொல்றது கரெக்ட் தான் மாச்சி நம்ம ஃபங்க்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு ஏடிஎம் கல்யாணம் நடக்கும் யாமினி கல்யாணம் நடக்கும் அதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் காது குத்துறோம் அதுக்குள்ள ஆச்சி மண்டே போட்றோம் பேச்ச பாரு அதுக்கு நம்ம மைக் செட் தான் ஏதோ சேரட்ட வாங்கிடலாம்டா அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பாத்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல லோன் வரதே ஆளுக்கு 20-25 அதுக்குள்ள யோசிங்கடானே ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு அங்க ஏதா பண்ணலாமா ஏய் நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா சூப்பர் ரி ஏய் ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நீ ஓசியல அழகா இருக்க கடை வைக்க சொல்றியா பள்ளி கூட வாசல்ல எல்லாம் வேணா நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான் அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா மார்க்கெட்ல சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான் போனை போட்டோமா மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆச்சி உன் போனை கூட டேய் ஏறாத மடக்கி தண்ணி கட்டாதீங்கடா விளங்குற மாதிரி ஒரு யோசனைய சொல்லுங்க மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது நம்ம என்னதான் பண்றது மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா சரி பேசுவோம் நான் சாப்பிட்டு வந்துறேன் இன்னைக்கு முடிச்சிருவோம் வணக்கம்யா வாங்காச்சி அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன் அது சரியா வரலாச்சி ஆளுக்கு 6000 ரூபாய் தரேன்றான் அதை வச்சு என்ன பண்றது அதான் வேணான்ட்டு ஆச்சி இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியிருக்கேன் அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன் ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணாச்சு ஒரு சின்ன யோசனை இந்த பழம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன் ஆ இன்னும் கிளம்பலையா பக்கம் தானே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணே சரி அதான் ஆச்சு நான் அதை குடோனா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல பெரிய இடம் நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் அந்த கடையை உங்களுக்கு தரேன் இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள் ஐயா 50 ரூபாய்க்கு நாங்க எங்கயா போவோம் வாடகை எல்லாம் நிறைய இருக்கும் பகடி வேற கேட்பாங்க நம்ம பசங்க இருங்க ஆச்சி நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா நீங்க முத தடவையா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க அதுவும் உங்களுக்குன்னு இல்லாம இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேக்குறீங்க ஏன் நீங்க மட்டும்தான் நல்லது செய்யணுமா நான் செய்யக்கூடாதா ஒரு 6 மாசம் போட்டோம் கடை எப்படி போகுதுன்றதை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம் வாடகைனாலும் மயிலிட்ட போய் கடைசாவே எடுத்துட்டு வா அது எப்படியா சும்மா எல்லாம் இப்போ என்ன வேணும் காசு கொடுக்கணும் அவ்வளோதானே சரி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க ஐயா காசு ஹேய் என்னடா அது 1 ரூபாய் கொடு அண்ணா நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா பரவாயில்லையே நல்லா இருங்கடா போதுமா நம்ம வியாபாரம் எங்கயோ போக
கேக்குதா பாரு நல்லா கேக்குது ஒரு கட்டல மாத்தால கேக்கும்டா டேய் மூட்ட தூக்கிட்டு நாம தானடா இந்த மாதிரி கூலி காத்தலயே செஞ்சுட்டு இருப்போம் இப்போ நம்ம கிட்டயே வந்து நிக்கிறான் நான் வளர்கிறேனே மம்மி டேய் போ ஆட்மேஸ் ரெண்டு தயிர் சாதம் ரெண்டு லெமன் சாதம் முதல்ல ஒரு கேஸ் எடுத்து வாங்குங்கடா கேஸ்க்கு ஸ்பான்சர் எந்து இதே நம்ம கையில இருந்து போட்டது இது என்கேபி வாடகை கேட்டா குடுக்குறதுக்கு மீதி இருக்க பணத்தை அசல்லே போட்றே நாளைக்கு பூரிய சேர்த்துக்க என்னது வண்டி வாங்க போறீங்களா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கா டெலிபோன் பில் கேஷ் புக் பாஸ் புக் யூ வாண்ட் அட்ரஸ் கே 83 அண்ணா மார்க்கெட் போயிடு ஆச்சி மிஸ் எனிதிங் இன்பம் வைக்கவே இருமோரே காலையு காலையும்மா இப்போ மாஸ் எடுத்துக்கிட்டியா ஆ எடுத்துட்டு வரேன் அதுக்கு தெரியாத மாதிரி இருக்கானே இல்ல இல்ல நான் கொஞ்சம் குறங்க தெரியுதா நம்ம கடை நம்ம தலைவர் வாங்க சார் சாப்பிடலாம் தோசை ரொம்ப நல்லா இருக்கும் சார் இன்னைக்கு சாம்பார் நிறைய மீதி புளிய தண்ணியில கரைச்சு ஊத்தி உப்பு மிளகாய் தூள் போடுங்க அது பருப்பு ரசம் ஆயிடும் ரசம் மிச்சம் ஆயிடுச்சு இது என்ன பண்றது கூட்டு மிச்சம் இருக்கா அத தூக்கி இதுல ஊத்து அவ்வளவுதான் உங்க பேர் என்ன அவியல் பூ போடாத நூல் கொண்டா இதுக்கு லோன் முதல்ல கிடைக்காது நீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல கடை வச்சுக்கன்னு சொல்லிருக்கீங்க அங்க வந்து ஆச்சி மேஸ் பசங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வண்டி எடுத்திருக்காங்க அவங்க உங்களுக்காக சூரிட்டி எடுத்து போட்டா ஈஸியா போகும் அப்படிப்பட்ட வண்டியே தேவையில்லை போச்சுக்காத ஆச்சி வாங்க ஆச்சி வாங்க அம்மா புள்ளினா என்ன இந்த டீம்ல அவன குட்டையா இல்ல புள்ளினா அத தாங்க புள்ளினு மாத்திட்டான் டேய் நான் சொல்லவா குட்டிமணி என்ன நான் சொல்லவா குட்டிமணினா என்ன குட்டிமணி இல்லையா கொஞ்சம் ஹலோ என்ன இங்க சத்தம் எஸ் சிஸ்டர் போங்க போங்க ஏ வாடி மூணு மூணு பேர் வரீங்க ப்ரோ வண்டில ஏய் இல்ல சார் நம்ம ஆச்சி மிஸ் தம்பிக்கு தானயா போட்டு விடியா ஆ இப்போ கரெக்ட் என்ன விசேஷமா பப்பி ஜீன்ஸ் எடுத்து போடுங்க பப்பி இல்லடா பிபி எல்லாம் வாங்கியாச்சுடா போற வழியில சல்லீஸா ஒரு அம்மா அப்பா கிடைச்சா வாங்கிட்டு போயிடணும் என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன் இதுதான் மேட்டரா அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா என்ன சொல்றான் அங்க பாரு இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான் ஏ இங்க வரான் ஏ மணி மயில் வண்டி மாதிரி இல்ல என்ன சேகர மார்க்கெட் பக்கம் ஒண்ணு இல்லண்ணா ஒரு சின்ன வேலையே அந்த பக்கம் வந்தண்ணா
போ போ வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? நான் சும்மா கடைய பாத்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா இருக்கு பாக்க வந்தியா? போ போ விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா. என்ன சாப்பிடுறீங்க? கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி இப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வரேன் தானே. இந்த பின்ன சித்தான் சுடுகாடு தெரியும். இனிமே சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? வரேன்பா, அப்புறமா வரோம். சாப்பிட்டீங்களா? பணத்தை ஹலோ ஹலோ என்ன ஹே வரா. ஓகே. ஏய் ஓடாத நீ, மச்சான் கூப்பிடுறல்ல, நின்னு என்னந்து கேட்டு போ. ரொம்ப தான் பேசுறானே, கலக்க மாதிரி பிய போது பாரு. ஹலோ, என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா. நான் பேசணுமா? ஏய் வேணா, ஏய் வேணா, நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரெண்டு நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துட்டலாம், நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க், எனக்கு டைம் வேணும். என்ன நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுதா நீ சித்தப்பா தானா? கிரீன் ட்ரெஸ் போட்டுதா மாமாவா? ரெட் நானோ கிரீன் நா? ஓகே, அப்ப எல்லோனா? ஒண்ணு லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா. இது பத்தாத தடவை, மூட்டு தூங்கு. சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும் போதே சொல்லாள. என்னாச்சு? என்னடா என்ன ஒரு பேட் கனவு? தச்சி படு. சாலிய முண்டி போற நடராத்துல வந்து. டேய் யாடா அது புருஷ்லியே? அது இந்த அது அது இந்த இப்படி இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னவோப்பா, அந்த படம்ல நான் பார்த்ததுல யாமினி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான், உன்னை பத்தி தாண்டா. அவன் நடித்த படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. கரெக்டா இருக்கா? சூப்பரா.
ஏ யாமினி ஆச்சி என்னடா நடக்குதுங்க யாமினி ஒரு நாள் ஃபிலிம் காட்டிக்கிருந்துச்சுல அது நீ காமெடி ஃபிலிம் ஆயிடுச்சுடா வாங்கடா உள்ள வாங்கடா வண்டி விட்டு வாடா டேய் அந்த சேரத்து போறோம் உட்காரு ஏய் உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது அதே சொல்லமா வெள்ளிக்கிழமை ஆச்சிக்கு தெரிஞ்சா நம்ம திட்டுண்டா வேண்டாம் ஏன்டா ஒண்ணுல மேல எனக்கு விரதம் வெள்ளிக்கிழமைல அப்ப வெஜி சூப் சாப்பிடுவோம் ஏய் அப்பா வேலை மிச்சம் சிக்கன் எடுத்து வேலை மிச்சம் பண்ணலாம் பார்ட்டி வந்துட்டோம் பார்ட்டோம் ஆ வாங்க 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 எப்படி இருக்க ஆ உட்காருங்க அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க வேணாம் மயிலே காலையில இருந்து வயிறு சரியில்லை அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுங்க மயிலே செத்துறோம் சரிடா ரெண்டு சிக்கன் சூப் சொல்லு பெப்பர் அதிகமா போடு அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சிடலாமா ஏய் செட்டு ஆ இந்த நாலு பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து இந்த மயிலே உன் கட்டிங்க என்னனுமா வாஷ்டம் வேலைய முடிச்சுக்கறோம்ல ஒரு நோட் கம்மியா குடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ உன்கிட்ட போய் அப்படி பண்ணுனா மயிலே வர மயிலே ஓகே லோகே வா நான் நான் பாட்டி பாட்டில்லாம் குத்து உசார் பண்ணிட்டு போதே போய் குடு சூப்பரா சான்ஸ்ல ஏய் கிளாஸ் எடுத்துடு வா இட்ட லெமன் மிக்ஸ் பண்ணச்சியா சூப்பரா இருக்கு இன்னைக்கு அடிக்குறோம் அடிச்சுடுவோம் ஏய் என்னங்கடா இல்லனே அது சே சரக்கு போறது மார்க்கெட்ல இருக்குங்கறதே மறந்து போச்சு ஏய் லோகே அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளட்டும் தம்பி அந்த ஸ்கிரீன் ஏத்தி விடு அப்படியே சில்லுன ரெண்டு சோடா வாங்கிடுவா பத்தாச்சு எங்கடா ரமேஷ் ரெண்டாயிரம் ரெண்டு போகும்போதே ஃபோன் பண்ண மயில இதோ வந்துடுறேன் நானுங்க வந்துடுவானுங்க சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டு ஒருத்தன் கடைக்குள்ள வரல உனக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்ல எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு என் மாமனை பற்றி என்ன பயந்துருக்கேன் சும்மா ஒன்றும் இல்லை ரெண்டு தங்கச்சிகள் கொடுத்துருக்கேன் என்ன லோகு ஆ ஏடிஎம் வரல ஆ வரலம்மா ஸ்கூல்லேருந்து அப்படியே போயிட்டா வா ஆச்சி ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆ சரி ஹாய் சகோ அண்ணா வணக்கம்ணா ஹாய் அப்படி என்ன எனக்கு புது சரக்கு ஏ சொன்ன மட்டும் புரிஞ்சு போடா கரெக்டா சமயா ஏய் இந்த கிளாஸ் இந்த வரணா டா கிளாஸ் இங்க இருக்குடா நைட் டா வேற நெட்ன்றதுல இருந்து வந்துக்கு இவ்வளவு நேரமா வந்து லோகே பாரா டா போன்ல எவ்வளவு பிட் வச்சிருக்கேன் தெரியுமா எல்லாம் பாத்து வந்தானே இந்த மாதிரி போனே சும்மா ஹலோ சொல்றதுக்கு 2000 போன் பத்தாதா இத பாத்துங்க நம்ம ஊர் மெட்ரோவா சொல்லுங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாவம் பசங்க சரி இப்போ கிளம்புங்க காலைல சாய் வாங்க ஏய் என்னங்கடா இல்ல நாங்க கடையில தான் போறோம் ஒரு நாள் உங்க ரூம் போங்க நாங்க பாத்துறோம் போ போ ஏய் வெரி லேட் ஆகும் மல்லியை சமானம் வந்து இறங்கியிருக்கு கல்லா வேற திறந்து கிடக்கு போதையில் கேஸ் கீஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா ஒன்று பண்ணலாம் யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ சாவியை வாங்கிடலாம் மச்சி நீ இருக்கியா ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷனா சரி நான் இருக்கேன் சரிடா நீ கல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வா நாங்கள் லோடுக்கு போகிறோம் ஆறு அடி வீடு அதன் பேரு சுடுகாடு ஆறு அடி வீடு அதன் பேரு சுடுகாடு அங்கே போனா திரும்பி வர முடியாது கொஞ்சம் நாளானா இருக்கும் இடம் தெரியாது அங்கே போனா திரும்பி வர முடியாது கொஞ்சம் ஆறு அடி வீடு
ரத்தம் எல்லாம் ஆடி வரும் நமக்கு. ஆறு அடி மண்ணு தாண்ட நிரந்தர இங்கு உனக்கு அந்த மயிலு. இந்த பொண்ணு லாஸ்ட் பஸ்ஸை விட்டுருச்சான். எங்கூர் தான், பஸ் ஸ்டாண்டில் தனியாக என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு. கடையில் படுத்துட்டு காலில் போயிடும். என்ன பார்த்தாங்களா? இல்லை மயிலு. கிளம்பு. யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி குடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி இருந்தே இருக்கியா? சாவி குடு, நான் போறேன். சாவி குடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவு இல்ல, கையில நிட்டு பேசுவீனே. டேய் சீட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டா வந்துருப்பான் தூங்கப்பா. டேய் சித்தப்பா. டேய் அழுகுற. டேய் சித்தப்பா என்னடாச்சு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். தப்பே இல்ல, நாம எப்படி அடைய முடியும்? புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது, கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. கூட்டத்துக்கிட்டு போதே சந்தோஷமா தான் சும்மா சொல்லாரா? கடை நமக்கு முக்கியம்டா, அது வேணும். அண்ணே அண்ணே, ஏந்திரிங்க அண்ணே. கடையில படுத்துட்டுமா? ஏய் லோகே, செட்டு அடுப்ப தவி, நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடுறா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மேல, தலைவலிக்குது, நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. சாவி
பசங்களா இது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டனோ இல்ல அதெல்லாம் புது சரக்கு அளவு தெரியல ஏ கேரா இருக்கு திருப்பி எடுத்துடா பரவாயில்ல நேற்று நடந்து யாருக்கா தெரியுமா இல்லை பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் வெளியாட்டுன்னு சொல்லாத ஆ தண்ணி பிடியா ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா 16 வயசு ஆயிருக்குமே நிறைய ஆரம்பிச்சிருப்பீங்களே நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான் சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் தெரியாம என்னடா என்ன நினைச்சிருக்கீங்க மா ஒரு பேப்பர் கூட நாயிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன் நம்ம கடையில ஏதோ பிரச்சனை என்னாச்சு தெரியல என்னாச்சு ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிரு ரம்யா வாங்க சொல்லுங்க ஆச்சி என்ன விஷயம் இல்ல நேத்து மயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில ஏடா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதேன்னு ஒரு பிரச்சனைனா எவனா சமாளிக்கிறது உன்னால கண்ட கண்ட முடியெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு அப்புறம் ஆச்சி அப்புறம் கடையில வந்து குடிக்கிறா அப்படி சரி அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே கொஞ்சமா தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிக்காது நான் அடிக்கல பாவம் பசங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா அது இல்லையா தொழில் செய்யற இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்காச்சு உனக்குதான் அது கடை அவங்களுக்கு குடோன் மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன் சரி ராத்துல தானே யூஸ் ஆகுது பகல்ல சும்மா தானே கிடக்குது இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன் அது தப்பா போச்சு இல்ல சரியா இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சி ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம் பயம் இல்லைனா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா போயிட்டு நாளைக்கு வாம்பான் இந்த வட்டி அநியாயம்பான் ரேஷன் கடை எதுக்கு கொடுக்கணும்பான் தொழில் படுத்துரும் மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும் 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன்
நிறுத்துறா அடிக்குறானே அது அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே எங்க தொலைச்சமோ அங்க தான் தேடணும் ஆச்சே பசங்களை கூட்டிட்டு போங்க போய் கடை தரங்க ஏய் ஐயா அந்த கடைசாவை எடுத்துட்டு வாடா மயில் வருவான் கடையில வச்சு பசங்களை அடிப்பான் சைலண்டா வாங்கி சொல்லுங்க அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயிட ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும் ஐயா ஏய் கூட்டி போ இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம் கிளம்பிடுறல நீ ராத்திரி மட்டும் தான் அங்க போணும் வாங்க வாங்க கிளம்பு போ ஏய் போட ஆச்சி ஒரு நிமிஷம் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும் ஒன்று பண்ணலாம் பசங்க போட்டோம் நீங்கள் இங்கே இருங்க ஏய் ஆச்சிக்கு சேர போடு ஏய் முதல்ல ஏய் திரும்ப மச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா ஏய் கைய மேல தூக்குடா அட மச்சான் ரிப்ளே போடுறா ஏய் தூக்குடான்றா அடடா ரிப்ளே தானா அடடா சினி ஆச்சி காபி குடிச்சியா வேண்டாமா ஆச்சி காபி குடிங்க அன்னைக்கு கொத்தவல் சாவடியில் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அந்த மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்காச்சு என்னடா அது நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ கடை நல்லா தானே போயிட்டுருக்கு ஏய் என்னை இவ்வளோ விடா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆச்சு சும்மா நாலு தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன் பிரச்சனை முடியட்டும் நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் சின்ன பசங்க ஆச்சு அவங்களுக்கு என்ன தெரியும் வயசான நீ தான் பார்த்து நடந்துருக்கணும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்லை உனக்கா ஏய் பெரியப்பா இப்படி அழுறாங்க அடுத்து யார் அடிக்கிறா அண்ணா நீ வா அண்ணா
பாரு அடி வாங்கினா அண்ணாது புள்ள கூட அம்மான் தான் சொல்லுது. படத்துக்கு போதான் கிளம்பி இருந்தேன். ஐயோ இந்த படம் சூப்பரா இருக்குவா. ஓட்டுங்க ஓட்டுங்க. என்னடா பண்ணலாம் அவன? மூஞ்சிலே ஒரு கோடு போடு சகோ. அப்படின்ற கொஞ்சம் தள்ளுங்க. கடை தள்ளுங்க. என்ன நடந்துச்சு சிட்டப்பா? என்னடா ஆச்சு? ஐயோ கையெல்லாம் ரத்தம். சேட்டு புள்ளி இவனுக்கு என்னாச்சு? தமணி கிளம்பு. யாரு? என்னாச்சு? ஆச்சு வரும். யாரு நீ? ஆச்சி பொண்ணுனா? ஆச்சி பொண்ணா? யாமினி ஃப்ரெண்ட். போ ஃப்ரெண்டாடா? போங்கல்ல கடையில பொண்ணு ஏத்துனதா டென்ஷன் ஆன. பொண்ணு இல்லையா? டேய் உன்னாலே ஏய் போன்றா. ஏய் அண்ணனே விடுடா. போ போ. ஏய் ஓய் ஏய் பாரு சித்தப்பா
ஏய் விட மாட்டேன்டா வச்சுக்கிறேன்டா ஏய் லோகு அக்காக்கு ஃபோன் போட்டியா ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிட்டாங்களாம் அப்படியே அந்த மயிலுக்கும் ஃபோனை போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு சின்ன பசங்கடா செத்து இழுத்து போயிட போறாங்க அம்மா நாள் தட்டு தட்ட சொன்னேன் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பெருமாள் மார்க்கெட் போயிட்டீங்களா ஸ்பாட்ல தான் இருக்க நைட் ரொம்ப அடிச்சிட்டாங்களா கொஞ்சம் பலமா தான் அடிபட்டு இருக்கு அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருங்க நான் அங்க சொல்லியிருக்கேன் என்ன செலவாதோ நாமளே கொடுத்துடலாம் டேய் இந்திரா இந்திரே இந்திரே இந்திரி வா 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 சார் அவங்க என்ன தப்பு பண்ணல சார் ஏறா ஓ முடியா அம்மா என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாரு என்ன குழந்தைன்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறா மாமா மத்ததெல்லாம் நார்மல் தான் அடுத்த வாட்டி மாதவரம் பக்கத்துல ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அங்க தான் பாப்பேன் யார் காபி போட்டா நல்ல ஸ்மெல் வருது ஆச்சி என்ன திடீர்னு வீட்டுக்கு ஐயோ ஏன் படியில உட்கார்ந்து இருக்கீங்க பாலா ஒரு சேர் எடுத்துட்டு வாடா அக்கா வா என்ன வா ஏ லோகு வா ஆஸ்பத்திரி போலாம் ஆச்சியும் கூட்டு வா பசங்களை பார்த்துட்டு போட்டோம் பேர் போட்டீங்க அதான் எழுதிட்டு இருக்கேன் சார் போட வேண்டாம் நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ் லெட்ஸ் சீ ஆமா சார் சொல்லலாம் இரு ஏய் விடு ஏய் ஏய் ரெண்டு என்ன பேசுற நீ ஏதாவது ஒரு பொது இடத்துல என்னங்கடா ஆச்சி அவங்க வீட்ல இருக்காங்க அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான்
சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனா கடையில வச்சு தண்ணி அடிச்சான், பொம்பளை ஏத்தனான், டேபிளுக்கு தீய வச்சான், ஓட்டையை போட்டான், இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட முடியாதுரா. ரெண்டாவது, கடை அவங்க பேர்ல இருக்கு. நாங்கிற வாசி பேசிட்டு இருக்கேன், பல இன்ஸ்பெக்டர்னா இந்நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோட வாழ்றதில்லடா, உயிரோட இருக்கிறதா முக்கியம். உங்க கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலை விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்ப எங்க கடை? உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இருக்க வீடு இருக்கு, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய், கணேஷ், அவங்கள வீட்டில் விட்டுருங்க. கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார். மயில காட்டு. ஹலோ, இங்கே தான் இருக்கேன். அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போ. நாயுடு, நான் என்ன சொல்ல பெருமாள், இல்லை நான் வேலை முடிஞ்சு நீ கிளம்பு. பசங்க மேல தப்பு இல்லை. மேல பறக்கிற காக்கா குருவிகளை தலையில பீ பேண்ட் போயிடும். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டேன். எஃப்ஐஆர் போட்டேன். சரி, எல்லாரும் வேணாம். அந்த நாலு பேர்ல ஒருத்தன் எவாமே ஆச்சு வந்தாத்த மயிலுன்னு சொன்ன யாராவே, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். நாயுடு, நான் தான். சும்மா சொல்றான், நான் தான். என்னாச்சு மாமா? வந்துட்டு இருக்கேன். அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஹலோ, யாருங்க? அந்த குடுக்குறங்க என்கேபி. ஹலோ அண்ணா, செல்வராஜ் இந்த லைன்ல இருக்காரு. குமார் சார், இவங்களை கூட்டு போயிட்டு நல்லா நாலு பேரையும் சாப்பிட வச்சு. சரி சார். மார்க்கெட்டை கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓகே சார். வரேன்பா. சார், தேங்க்ஸ் சார். டாய் விட்ரா. இறங்க. சீக்கிரம்.
முடிச்சிடவா வேணாம் அவங்க நாலு பேரையும் பிரிச்சிரு ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீத்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராது தருணம் துணிந்து எடுத்தார் நூலாகும் சலனம் ஜனனம் 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 புயலின் புது ஜனனம் எதிர்க்கும் எதையும் வீழ்த்தும் அதன் நடனம் துணியும் வரைக்கும் வராது தருணம் துணிந்து எடுத்தால் தூளாகும் சலனம் ஜனனம் ஜனனம் புயலின் புது ஜனனம் ஜனனம் ஜனனம்
மதிக்கும் ஜனனம் 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 பீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம் தீயின் புது ஜனனம் எரித்து எதையும் அழிக்கும் அதன் நடனம் சிறிது என நீ தொடாதே கவனம் சீறி எழுந்தால் தீர்ந்தானே அவனம் ஜனனம் ஜனனம் ஸ்கூலுக்கு மணி ஆகல மார்க்கெட் வழியா போகாதம்மா போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு ஓகேம்மா பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா என்ன புள்ள போ அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு மணி நாயிடுங்க மேல இருங்க என்னடா அண்ணா அந்த பசங்க எந்த பசங்க அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டாங்கண்ணா என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு பொழைக்க ஆயிரம் வழி இருக்குடா பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா இது வெறும் கடை இல்ல ஆச்சி ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறக்கு அதுக்கு இல்லடா திரும்ப போய் அவர்கிட்டயே தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சி ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா நாங்களும் தான் நாலு பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பாக்கும்ல இல்லடா நமக்கு என்ன உரிமை இருக்கு நாய் மாதிரி அடிச்சு நாலு மூலையில போடுவோம் நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா வலினா என்ன ரத்தம்னா என்ன கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சான் ஆச்சி இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல டேய் அதுக்கு இல்லடா நாங்க என்ன தப்பனோ இந்த பொண்ணு என்ன தப்பு
நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டானுங்களே பாத்துட்டு சும்மா சொல்றியாச்சி இல்லடா அதுக்காக போய் எதுவும் இல்லாதவன எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான்ல அதை உடைக்கணும் திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்லாச்சி அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்க சின்ன பசங்களும் இல்ல என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு நாயுடு கிளம்பங்கிறியா பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா சொல்லிட்டா என்ன மச்சான் ஆச்சியை மாட்டி விட்டுலாமா ஒண்ணு பண்ணுங்க அஞ்சரை மணி வரைக்கும் பாப்போம் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சரை மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலனா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்தாங்க சார் இதுல ஃபார்ம்ஸ் மத்த டீடைல்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் உங்களுக்கு கேட்கலாம்னு நினைச்சேன் எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல 14 15வது வருஷம் எல்லே வேண்டாம் வேற குடு தொடர்ந்து அதுவும் அண்ணா போஸ்டா ஓஹோ பாக்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இருக்கு என்ன ஆச்சு என்ன வேணும் எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது உங்களுக்கு வேணும் அது என்ன உங்க கடையா அது வெறும் கடை இல்ல எங்களோட அடையாளம் ஓ இன்ஸ்பெக்டர் என்ன அது எனக்கு ஒண்ணு தெரியாது நாயுடு ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பாதுகாப்புக்கு வாங்க அப்படினாங்க என்ன ஆச்சு என்ன எதுத்து ஜெயிச்சிர முடியுமா ஜெயிக்க முடியாது ஆனா உன்ன தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஓட்டு விழாது பரவாயில்ல 14 வருஷமா உன ஏத்த யாரு நிக்கல நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரிதான் நாங்க எல்லாம் ஜீரோ தான் அதுதான் எங்க பலமே நிறுத்து சார் வணக்கம் இல்ல என்ன காலையில வெள்ள வேட்டி வெள்ள ஜட்டை கட்டிட்டு வர சொன்னே வந்துட்டேமா என்ன விஷயம் இவர்தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவர் என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா அதான் மந்திரா இது உங்களை செலக்ட் பண்ணா நீ பொத்து ஐயா என்ன அண்ணே ஓடி கேக்குதா போட்றீங்க இப்படி என்ன பண்ணுமா மார்க்கெட்டுக்கு போய் வட்டமா போக விடுவோம் அது உள்ள யாரு வராங்களோ வாசு அவன் யாரு வாயும் சு மூடு வாங்குன அடி பத்தலையா கொஞ்சம் கூட பயமே இல்லாம பண்றாச்சி தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும் உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க எம்எல்ஏ கார் இருக்கு வந்திருக்கார் நினைக்கிறேன் அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதுலக்கா நீ நம்ம கட்சியில சேரணையா 14 வருஷமா அவர் சங்கத்துக்கு தலைவரா இருக்க இல்ல 3500 கடை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் 3500 குடும்பம் 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே 14 வருஷமா உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்துறானா ஓ மேல பயம் இருக்குன்னு தான அர்த்தம் டைம் டு லீடியா அது நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா இப்ப வேண்டாம் மேல ராத்திரி பாத்துக்கோ மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங்கா காதல் பண்ண கல்லங்கி நின்ன மனசுல நீ தாண்டி சிரிச்சு பார்த்த மொறச்சு போன பொழம்புற நான் தாண்டி காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போடுற நான் தான் குத்தாட்டம் தனிமையில் போகுது என் வாழ்க்கை திண்டாட்டம் இந்த படம் இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோ
சார் ரொம்ப கோவமா இருக்காரு. ஏன்? ஹீரோயினே இல்லாத எப்படி லவ் சாங் எடுக்கிறதுன்னு கேக்குறாரு. உன்ன ஒரு நாள் பார்த்தேன்டே வாரியில் நானும் வந்தேன்டே பார்த்த உடனே பைக்கில் நீ ஏறி என்ன ஊர் சுத்த வச்சியடே உன்ன மறுநாள் பார்த்தேன்டே அருகில் யாரோ இருந்தாண்டே பார்த்த உடனே பிரதர் என்ன சொல்லி என்ன வார்த்தையில் கொன்னியடே என்னோட மைனாவ என்ன மறந்ததுன்னு பழகிய நிமிஷம் எல்லாம் மயமா என்ன உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு சார். ஏன் சார் மண்டர்சன் என் சாங் ஃபுல்லா ஒரே ஹீரோயினா? சூப்பர் சார், டேக் ஓகே. காதல் பண்ண கலங்கி நின்ன மனசுல நீ தாண்டி குண்ட தூக்கி தலையில் போட்ட பொலம்புற நான் தாண்டி காதல் போற சூதாட்டம் ஆடி ஜெயிச்சா கொண்டாட்டம் போடுற நான் தான் குத்தாட்டம் தனிமகில போகுது என் வாழ்க்கை மீண்டும் திறக்கப்படுகிறது. அதனால சிறப்பு உன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசமா. இது எனக்குல உரிமையா குட்டி மணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவ? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? வணக்கம். நான் வணக்கம்ணா. வணக்கம். வணக்கம். ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சி கண்ணல தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயிலே நீ இங்க இரு. டேய் நீ வா. நீ வா. சரிடா. டேய் நீ எங்க கூட வா. ஓகேடா. வாங்க. ம். டேய் ஜிப்ப போறா. எங்கடா அவன காணோம்? டேய் இல்ல இங்க தான உட்கார்ந்தா எங்க போறான்? எங்கடா அவன்? குட்டிமணி. டேய் ஆச்சி. ரூம் கதம் பேர் பண்ணு. வரம் பாரு. ஏ பேக்ல இருந்து எங்கடா போறான்? தண்ணி குடிக்க போன். பிளான் பி. நம்மளும் கொஞ்சம் வரப்ப நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியே இருக்கானயா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புறம் தெரிஞ்சு போச்சோ. நானும் பிளானியே. எங்க ஒருத்தரீங்கானா? ஏய் லைட்டா பண்ணு. என்னடி இது புது பழக்கம்? கோயிலுக்கு மூடி வளர்த்துக்கிட்டு தண்ணி ஏறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்க இருக்காங்களா? அப்ப நாயிடுங்க தனியா தானே இருப்பாரு.
போட்டுரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். லூசர் நீ. நீ எவ்வளவு ஆறா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருப்பா. ஓட்டலாம். உனக்கு பயமா இருந்தா விடுறா, நான் வர்றேன். அம்மா நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு, மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலாச்சி. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பா போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல அத்தியா. சோபா சோபு சோபு சோபத்ல என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க? என்னடா அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃப்ளவர், உனக்கும் தலைசி வேணுமா? பள்ளி இல்ல, அது உனக்கு பக்கடாவும் பஞ்சு மிட்டாயும் ஒண்ணுதான். வர புள்ளி, வலியுது பார்த்தோட. வெளியில கதவு குட்டின கூட பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபி நீங்க பார்த்ததில்லை?
நீங்க ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு. நீங்க போய் வாங்கிக்கலாம். மேம், அதோ. நீ கிளாஸ்க்கு போமா. அப்பா அப்புறம் வரேன். ஹலோ மிஸ்டர். ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? ஆ? நீங்க தான் தேன்மணியோட ஃாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா, இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம், சார், குழந்தையை கூட்டி கிளாஸ்க்கு போங்க. ஓகே சார். சார், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். எரும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார், ரெண்டு டீ எடுத்துட்டு வா. பினா என்ன நினைச்சீங்க? சொல்லுங்கப்பா. ஏய் நில்லு நில்லு. ஏய் வாங்க கூடு வா கூடு வா. என்னடா இது? கொன்னு மட்டும் வர வேண்டியல. எஸ்கே விடுங்க எஸ்கே. அவரே எவ்வளவு பெரிய மனுஷன் வந்து உங்களை கொன்ன வந்து போயிருப்பாரு. நாயடி சாதாரண இல்லடா. சின்ன பசங்க எல்லாம் தெரியாம பண்றாங்க. கொல்ல வந்து போச்சு. மார்க்கெட்ல அவருக்கு மரியாதை என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
அந்த சட்டர தரனா நீங்களே செத்துக்கிறா குப்பையில வந்தங்க திருப்பி குப்பையில வரக்கு உன்ன கஷ்டப்பட அதுக்கு முன்னாடி உன்ன காலி பண்ணிரோம் என்ன பண்ணுவீங்க என்ன கொல்ல போறீங்களா உயிர் எடுக்க தெரிஞ்ச கத்தி உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் புரியலல இங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு புரியலல இங்க இருக்க எல்லாரும் ஏ சோப்பு சட்ட ஏ கூலி ஏ பரக்கத்துல கூப்பிடுறீங்கல நாச்சி மெத்தமின் கூப்பிட வச்சு அந்த கடை உலகத்துல கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தலிக்கிறதுடா உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு பயம் மரியாதை இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல அது அழிக்கணும்டா என்னடா தந்தல அந்த வழியில உங்களுக்கு காட்டுடா இந்த மார்க்கெட்ட உன இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அதுக்கு அடிச்சு அவன மத்துக்கு போடல அதே மரியா ஏய் அவங்கள சட்டை உடைக்கிறது நீ வைத்தடா சிங்கத்தல பாக்கட்டும் ஐயோ பண்ணடா பண்ணடா நடடா பண்ணடா 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 அது கொண்டு போட்டுடா அது கொண்டு போட்டுடா செத்து போறடா மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பர் இல்ல அட்ரஸ் இருக்கும் ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்த எங்களுக்கு நீதான் ஒரு அட்ரஸ் கொடுத்த நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடையில நீ இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் நீ கெட்டவன் நாயுடு உன் அடையாளத்தை நாங்க அழிக்கல ஆனா மாத்திட்டோம் நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு கோலிசோட நமது சின்னம்